விஜய பாஸ்கர் வீட்டில் ரெய்ட் பின்னணியில் ஓபிஎஸ் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் உள்ள வீட்டில் அமலாக்கத்துறையினர் இன்று ரெய்ட் மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு அதிமுகவினர் திரண்டு இருப்பதால் போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். விஜயபாஸ்கரின் வீட்டில் ரெய்டு நடத்த காரணம் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் தான் என்று விஜயபாஸ்கர் குமுறுவதாக அதிமுகவினர் பொறுமுகின்றனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரும் வருமான வரித்துறையினரும் அடிக்கடி சோதனைகளை மேற்கொண்டு வந்தனர். அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய அலுவலகங்களிலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகம் முழுவதும் விஜயபாஸ்கர் மற்றும் அவரோடு தொடர்புடையவர்களின் வீடு அலுவலகங்கள் என 50க்கும் மேற்பட்ட இடங்களில் 200க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் பல்வேறு குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டனர். இவையெல்லாம் திமுக அரசின் பழிவாங்கல் நடவடிக்கை என்று அப்போது பரபரப்பு கிளம்பியது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் வீட்டில் இன்று மத்திய அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு கட்சிகள் சார்பில் கூட்டணி முடிவு, தொகுதி பங்கீடு நிறைவு, வேட்பாளர்கள் அறிவிப்பு என்று தமிழக தேர்தல் களம் பரபரத்து கிடக்கும் நிலையில் அமலாக்கத்துறையினர் நடத்தும் சோதனை அரசியல் கண்ணோட்டத்தோடும் பார்க்கப்படுகிறது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் அதிமுக கூட்டணியில் பாஜக அங்கம் வகித்து தேர்தலை சந்தித்தது. ஆனால் சில மாதங்களுக்கு முன்பிருந்தே பாஜகவுடன் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று அதிமுக முடிவெடுத்து விலகி நின்று வருகிறது. இதெல்லாம் சும்மா நடிப்புதான். தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி போட்டுக் கொள்ளும் என்று பேசப்பட்ட நிலையில் தற்போது அதிமுக பாஜக இல்லாமல் தனித்தனியாகவே களம் காண்கிறது. இதனால் அதிமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கவே மத்திய அரசு அமலாக்கத்துறையை ஏவிவிட்டதாக கூறப்படும் நிலையில் மத்திய பாஜகவிடம் இந்த அழுத்தத்தை கொடுத்தது ஓபிஎஸ் தான் என்று விஜயபாஸ்கரை குமுறுவதாக அவரை வலம் வரும் அதிமுகவினரே புலம்புகின்றனர். ஆனால் தேர்தல் நேரத்தில் நடத்தப்படும் இந்த ரெய்டு என்பது மத்திய பாஜக மீது அரசியல் கட்சிகள் விமர்சன பிரச்சாரத்தை மேற்கொள்ள ஏதுவாகும் என்பது தெரிய வேண்டியவர்களுக்கு தெரிய வருமா என்னும் கேள்வியும் எழுந்துள்ளது.